Hi friends, welcome to nithiinsamayalarai. இன்னைக்கு நம்ம சமையலறையில என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் தான் நித்தியின்சமையலறையில இருந்து நித்யா பேசுறேங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆன்ஸ்கிரீன் வீடியோ. இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நித்தியின் சமையலறை சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, யூடியூப்ங்கிறது சீரியஸாக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாருமே கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம், போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நானும் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன். நம்ம சேனலில் இனிமேல் சூப்பரான விலாக்ஸ், டிஐஎம்எல், ஷாப்பிங் ஹால்னு நிறைய பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்துட்ருந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் நம்ம சேனலை இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்குமே இட்லி பொடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே இட்லி பொடியை இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கருப்பு உளுந்து மற்றும் எள்ளு வச்சு சூப்பரான ஒரு பொடி அரைக்க போகிறோம். யூஸ்வலாக வெறும் எள்ளு பொடி மட்டும் சாப்பிட்ருப்போம், வெறும் உளுந்து பொடி மட்டும் சாப்பிட்ருப்போம். நார்மலாகவே இந்த கருப்பு உளுந்தில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் ஜாஸ்திங்க, அது நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஃபார்மில் கொடுக்குறோன்னு தெரியாது. ஸோ இட்லி பொடி மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நித்தியின் சமையலறையோட இட்லி பொடி ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இதுவுமே போதுமான அளவு. இந்த இட்லி பொடியோட அளவு நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 10 to 15 நாளைக்கு வரும், நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிங்கன்னா. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்தது நாம் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அதாவது தோல் இருக்கிற கருப்பு உளுந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் தாராளமாக பயங்கரமான சத்துக்கள் இருக்குங்க. இதை நாம் இந்த மாதிரி பொடி வகையாக இல்லைன்னா குழம்பு அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். பட் பொடி வகையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து. இதையும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அதே நல்ல சூடான பேனில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பேன் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எள்ளு போட்ட உடனேயுமே நல்லா பொறிஞ்சு வர சத்தம் ரொம்ப ரொம்ப அழகாக கேட்கும். அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி அதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய எள்ளு எல்லாமே சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகாக பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு போதுமான அளவு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நல்ல ஹீட்டான பேனில் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் 4 to 5 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அந்த ஹீட்லேயே இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும், அப்போ தான் உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வறுக்கும் பொழுது அந்த பூண்டோட ஈரத்தன்மை, அதாவது அந்த பூண்டோட மாய்ஸ்சர் வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அப்போ உங்களுக்கு பொடி அரைக்கும் பொழுது ரொம்ப நாள் வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. இந்த பொடி கண்டிப்பாக கெட்டே போகாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 மாதத்துக்கே வச்சுருந்தீங்கன்னா கூட அவ்வளோதான். நம்ம வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக பிளேட்டில் ஆறிக்கிட்டு இருக்குது. இது நல்லா கூலாகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கலாம்.
நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு கல் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியை நம்ம ரொம்ப ரொம்ப பக்குவமாக அரைச்சி வச்சிட்டோம்னா, நம்ம திடீர்னு ஏதாவது குழம்பு இல்லை டின்னருக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ குழம்பு வைக்கல அப்படின்னா, இட்லிக்கு இந்த ஒரே ஒரு பொடியை வச்சு மட்டும் சாப்பிட்டா போதுங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இது ட்ராவலிங்க்கு கொண்டு போனோம்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி பொடிக்கான டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். நம்ம எள்ளு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோடைய எண்ணெய் பர்சன்டேஜ் கொஞ்சமாக இருக்கும். லைட்டாக சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதை அப்படியே நல்லா கரைச்சி விட்டு ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. என்னங்க இட்லி பொடி ரெசிபி பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சு, என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.